கடந்த 10 ஆண்டுகளில் உலகளவில் அதிகம் பேசப்பட்ட டாப் 100 இந்திய பிரபலங்களோட பட்டியலை IMDb தளம் வெளியிட்டிருக்கு. ஸோ சர்வதேச அளவில் வெளியாகிற படங்களை தர மதிப்பீடு செய்கிற நிறுவனம் தான் IMDb. சினிமாவின் விக்கிபீடியா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நிறுவனம் தற்போது கடந்த 10 ஆண்டுகளில் உலக அளவில் அதிகம் பேசப்பட்ட டாப் 100 இந்திய நட்சத்திரங்களோட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் 10 இடத்துல ஒரு தமிழ் சினிமா பிரபலங்கள் கூட இடம்பெறல அப்படின்றது கண்டிப்பாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவங்க பாலிவுட்ல பிரபல நடிகையாக இருக்கக்கூடிய தீபிகா வந்திருக்காங்க. ஏன் நடிகர் அஜித் குமார் 98வது இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட கடைசி இடத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியில வந்திருக்காரு, ஏன் அந்த அளவுக்கு கூட அவர் அதிகம் பேசப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா அவருடைய திரைப்படம் துணிவு ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா பெரிய அளவில் எந்த திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகல. கடந்த 10 ஆண்டுகள்ல எடுக்கும்போது அவருடைய திரைப்படங்கள் ரொம்ப கம்மியா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் சினிமால ரொம்பவே கம்மியா இருந்ததுனால, அவர் அந்த ஆல் இண்டியா டூர் அப்படி இப்படின்னு பைக்ல சுத்திட்டு இருந்ததுனால, அவரை பத்தி அதிகம் பேசப்பட்ட விஷயங்கள் கம்மியா இருந்ததுனால தான் அவருக்கு இந்த பட்டியல 98வது இடம் கிடைச்சிருக்கு. முக்கியமா குறிப்பா இந்த பட்டியலை நம்ம பார்க்கும்போது பல நடிகர்களை விட நடிகைகள் தான் இந்த லிஸ்ட்ல அதிகம் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சு நடிகைகளோட ஆதிக்கம் இந்திய சினிமாவில் எந்த அளவுக்கு இருக்கு, ஷாருக் கான் அவரையுமே தாண்டி தீபிகா படுகோன் முதலிடத்துல வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்திய சினிமாவில் நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் கூட நடிகைகளோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த IMDb வெளியிட்டிருக்கிற பட்டியல் சொல்லாம சொல்லிட்டு போது. இப்போ இந்த பட்டியலை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரையும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங்க நினைத்துருங்க.